எழுபத்தஞ்சி சதவீதம்னா 95% பில்டிங் இருக்காதுங்க. 95% பில்டிங்கை இடிச்சாகணும். அந்த லட்சணத்துக்கு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்குது. பர்மிஷன் கொடுக்கறதுலையும் சரி, அப்புறம் பர்மிஷனை மீறி கட்டுறதுலையும் சரி. ஸோ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க ராஜா. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன் ராஜா. இதிட்டம் போட்டு இந்த நாடை விற்கிறீங்க, அதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கீங்க. அதை மறைக்கிறதுக்காக இந்த சீனெல்லாம் காமிக்காதீங்க. இந்த ஏழை முஸ்லீம்ஸை பிடிக்கிறது, ஏழை கிறிஸ்டின்ஸை பிடிக்கிறது, ஆச்சா போச்சா பண்ணுறது, இதுக்கு பதில் கொடு ஃபஸ்ட்டு ராஜா. இதுக்கு பதில் கொடு முதல்ல. ஏன் நம்ம நாட்டோட அனைத்து சொத்தும் அடானி அம்பானிக்கு? ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் இது எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க. இது யூபியாக மாற்றாதீங்க, இது கர்நாடகாவை மாற்றாதீங்க. ரொம்ப பில்டப் கொடுக்குறாருல, இப்போ பிடிஆர் சொல்லியிருக்காரு கர்நாடகாவில் நடக்கிறனால ஐடி இண்டஸ்ட்ரியில் இங்கே வருது. இந்த மினாரட் உடஞ்சதுன்னா ஐடி இண்டஸ்ட்ரி, இங்கே இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரி போயிட போகுது. ஜாக்கிரதையாக இருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வயசானவர் முகமது அலி, அவரோட மனைவி ஏதோ 2017லேயோ 5 அப்போ அவர் வந்து ஒரு அறக்கட்டளை அவங்க மனைவி பேரில் கட்டுறாரு. வீடும் தாஜ்மஹல் மாதிரி டிசைன் பண்ணுறாரு. அதுக்கு சில ஆப்ஜெக்ஷன் வருது, பட் அது ஆப்ஜெக்ஷனை நிராகரித்து அது பண்ணுறதுக்காக அவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகிறாரு. மாவட்ட ஆட்சியர் வீடியோவை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறாரு. இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, இன்ஸ்பெக்ஷன் நடந்து இல்லை இது மசூதி இல்லைன்ட்டு வருது. பை சான்ஸ் அவர் மசூதி கட்டினாலும் தப்பு கிடையாது, அதுக்கும் இதுக்காக உங்களுக்கு ஆப்ஜெக்ஷன் இருக்கணும். சரி, மசூதி கட்டலை, அது ஒரு அறக்கட்டளை, அங்கே பள்ளிவாசல் மாதிரி எதுவுமே நடக்கலை, அது ஒரு அறக்கட்டளை, பர்சனலாக கட்டுறாரு அவர், பட்டாலாண்டில் கட்டுறாரு. சுற்றி வயல் இருக்குது, 1.5 கிலோமீட்டர் கழிச்சு தான் ஒரு கோயிலே வருது. அண்ட் பை சான்ஸ் ஒரு கோயிலும் மசூதியும் பக்கத்தில் இருந்தால் அதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? சரி, எனிவே அது அடுத்த விஷயம். அப்புறம் என்ன பண்ணுறார், கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 2 மினாரெட்டை போடுறாரு. தாஜ்மஹல் ஸ்டைலில், தாஜ்மஹலில் பார்த்தீங்கன்னா இருக்கும்ல அந்த மினாரெட்டை வந்து எரெக்ட் பண்ணுறாரு. அவரோட பர்சனல் லேண்டு, அவர் மனைவி ஞாபகமாக எதுவும் பண்ணுறாரு ஒரு மனுஷன். அங்கே நம்ம எச்ச ராஜா போய் ஆச்சா போச்சான்ட்டு சத்தம் போடுறா அப்படி மனுஷன், இடிக்கணும் கிடிக்கணுங்கிறாரு. இதில் பீஸ் மீட்டிங் வேறு போட்டு தாசில்தார் ஒரு ஆர்டர் போடுறாரு. ஆர்டரும் இல்லை, இது ஒரு பீஸ் மீட்டிங் கூப்பிட்றாரு. பீஸ் மீட்டிங்கில் மக்கள், முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கலை அவங்களோட வாதத்தை, வாக் அவுட் பண்ணுறாங்க. அதை வச்சு தாசில்தார் ஏதோ ஒரு ஆர்டர் போடுறாரு. இப்போது பில்டிங்கை இடிக்கணும்ன்ட்டு 12ஆம் தேதி ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னத்துக்கு? பட்டாலேண்டில். சரி, பை சான்ஸ் நீங்கள் ஒரு ஒரு டேப் மெஷர் பண்ணி பில்டிங் பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 75%னா 95% பில்டிங் இருக்காதுங்க. 95% பில்டிங்கை இடிச்சாகணும். அந்த லட்சணத்துக்கு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்குது. பர்மிஷன் கொடுக்கறதுலையும் சரி, அப்புறம் பர்மிஷனை மீறி கட்டுறதுலையும் சரி. ஸோ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க ராஜா. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன் ராஜா. இதை கேளு, நீ ஃபஸ்ட்டு நல்லா கேளு எச்ச ராஜா. ஒன்று தான், ரிலையன்ஸ் கிட்ட நீங்கள் நம்ம நாட்டோட கம்ப்ளீட்டாக வித்துட்ருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜிக்காக என்னென்ன நாட்டுக்கு தேவை இருக்கோ, ரோட்ஸாக இருக்கலாம், போர்ட்ஸாக இருக்கலாம், ஆயில் ரிஃபைனரிஸாக இருக்கலாம், பவர் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருக்கலாம், நீங்கள் ரிலையன்ஸ்க்கும் அடானியும் வித்துட்ருக்கீங்க. அடானியும் ரிலையன்ஸ் ரெண்டு பேரும், அம்பானியும் அடானியும், துபாய் கம்பெனிஸ் முஸ்லிம்ஸ்க்கு, நல்லா தெரிஞ்சுக்கோ, சவுதியோட ராஜா இருக்கார்ல அவரோட கம்பெனி அராம்கோக்கும் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கார்பரேஷன்னு ஒன்று இருக்குது. எதுக்குடா அவங்களுக்கு விற்கிறீங்க? உன்னை தான் கேட்டேன் ராஜா, போய் கேட்பியாத. இங்கே இருக்கிற ஏழை முஸ்லிம்ஸை, ஒரு வயசானவர் ஏதோ ஒய்ஃப் இறந்துட்டா அவங்க ஞாபகமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, உனக்கு இதே பிரச்சனை? அதில் நாட்டுக்கு எங்கே பிரச்சனை இருக்கு? நீங்கள் முஸ்லீம்ஸ் கூட யார் கூட நீங்கள் யார் கூட சேர்ந்து சதி திட்டம் போட்டு இந்த நாடை விற்கிறீங்க, அதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கீங்க. அதை மறைக்கிறதுக்காக இந்த சீனெல்லாம் காமிக்காதீங்க. இந்த ஏழை முஸ்லீம்ஸை பிடிக்கிறது, ஏழை கிறிஸ்டின்ஸை பிடிக்கிறது, ஆச்சா போச்சா பண்ணுறது, இதுக்கு பதில் கொடு ஃபஸ்ட்டு ராஜா. இதுக்கு பதில் கொடு முதல்ல. ஏன் நம்ம நாட்டோட அனைத்து சொத்தும் அடானி அம்பானிக்கு விற்றதுக்கு பிறகு
இந்த குஜராத்தி சேட்டுங்களுக்கு வித்ததுக்கு பிறகு இந்த குஜராத்தி சேட்டுங்க எதுக்காக என்னத்துக்கு என்னத்தை பிடுங்கிறதுக்காக துபாயில் இருக்கிற சவுதியில் இருக்கிற கம்பெனிக்கு நம்ம நாடோட சொத்து வித்துட்ருக்காங்க. என்னடா ராசா, இதுக்கு பதில் கொடுக்கா முதல்ல, இதுக்கு பதில் வேணும். ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷன்ஸ் இதெல்லாம், போர்ட்டு, ஆயிலு, பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, இதுக்கு பதில் கொடு முதல்ல. அப்புறம் ஹிந்து முஸ்லீம் நம்ம நிறையா பண்ணுவோம், நிறைய விளையாடுவோம். மீதி முகமது அடியோட மினாரட்டை இடித்ததுன்னா இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு பார்ப்பேன் சொல்லிட்டு நீங்கள் ஆட்டம் போடுறது, நீங்கள் டான்ஸ் ஆடுறது அவன் முன்னாடி, இதோட கொடுமையான ஒரு செயல் யாருனாலையும் பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் இது எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க. இது யூபியாக மாற்றாதீங்க, இது கர்நாடகாவை மாற்றாதீங்க. ரொம்ப பில்டப் கொடுக்குறாருல, இப்போ பிடிஆர் சொல்லியிருக்காரு கர்நாடகாவில் நடக்கிறதுனால ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் இங்கே வருது. இந்த மினாரட் உடஞ்சதுன்னா ஐடி இண்டஸ்ட்ரி, இங்கே இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரி போயிட போகுது. ஜாக்கிரதையாக இருங்க.